Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன பே இது? அவதான் வேணாம் சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்க? சரி மனசா வா. ஏய் பாத்து, சாரி மனசா, உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்த பத்தி பேசதா. என்ன அது? இது பிரணப்யல் அக்ரிமெண்ட், கல்யாணத்துக்கு முன்னாடி கப்பல் சேர்ந்து போட்டுக்கிற அக்ரிமெண்ட். யூஎஸ் இது ரொம்ப சாதாரணம். எதுக்கு இது? இப்ப நீ சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க மாறது சகஜம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தர பிடிக்கலனா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சிட்டா நல்லதுன்னு தோணுதுன்னு வைய. அப்படி நடக்கும்னு நான் சொல்லல, அப்படி நடந்தா டைவர் சப்ளை பண்ணணும்ல. அப்போ இந்த அக்ரிமெண்ட் இருந்தா ஒருத்தர் இன்னொருத்தரோட சொத்துல ஷேர் கேட்க முடியாதுல்ல. அது ரெண்டு பேருக்குமே நல்லதுதான், யாரோட சொத்துக்கும் பிரச்சனை வராது. வெரி சேஃப். இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள டைவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மனசு, ஆக்சுவலா பிராக்டிகலா நான் என்ன சொல்ல வந்தனா, அது கல்யாணம் என்ன பிசினஸா அக்ரிமெண்ட் போடுறதுக்கு? மனசா, லைஃபும் பிசினஸும் ஒண்ணுதான். லைஃபும் பிசினஸும் ஒண்ணுதான் நீங்க ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கும் எங்க அண்ணனுங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? மானசா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இதுதான் நடக்கும்னு நான் ஒன்னும் சொல்லல. எனக்கும் அதுல விருப்பம் ஒண்ணும் இல்ல, பட் இன் கேஸ் நடந்துச்சுன்னா தயாரா இருக்கணும்ல. அதனாலதான் இப்ப நீ இங்கேயே கையெழுத்து போடுன்னு வச்சுக்கோயே. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஹபி, நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, இல்லனா என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.